ஸ்ரீமன்னூதனரங்கநாதராடப்தஹத்மவித்யாலயம் ஸ்ரீமன்னூதனலக்ஷ்மணாரித்ராஸ்ரம்ப்ராப்ததுரியாஸ்ரமம் ஸ்ரீவாசேந்திரகடாக்ஷசந்தரசுதாலக்ஷாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னூதனவாகதீசயமினம் பக்த்யாஸ்ரயாமோ குரும் நவ்யவாகீஷயோகீந்திரஹயாஸ்யபரசேவினம் பிரம்மதந்திரஸ்வதந்திரஹர்யம் பஜாமஸ்வாத்மசம்பதம் யஸ்ய வாக்விருத்திபர்யந்தாயதிராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நம விஷுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விச்ராணன பத்ததீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாட்சாக்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணச்சரணம் பிரபத்யே. ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் இன்று நாம் 15வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். எல்லே இலங்கிலேயே இன்னும் உறங்குதியோ சில்லன் ரழையேன்மேன் நங்கைமேற் போதர்கின்றேன் என்று சொல்லக்கூடியதான 15வது பாசுரம். இருக்கக்கூடிய பாசுரங்கள்லேயே மிகச்சிறந்த பாசுரம் அப்படின்னு சொன்னால் இந்த திருப்பாவையில் இந்த 15வது பாசுரம் மிகச்சிறந்தது. அந்த 15வது பாசுரத்துக்குள்ளே எந்த வரி மிகச்சிறந்தது அப்படின்னு நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இந்த நானேதான் ஆயிடுக என்று சொல்லக்கூடியதான அந்த வார்த்தை மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. காளிதாசனுடைய ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது காவியேஷு நாடகம் ரம்யம் நாடகேஷு சகுந்தலா தத்ராபி சதுர்த்தோங்கா தத்ர ஸ்லோகச்சதுஷ்டயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறது வழக்கம். காவியங்களுக்குள்ளே மிகச்சிறந்தது எதுன்னா நாடகம். நாடகத்துக்குள்ளே மிகச்சிறந்தது எது அப்படின்னால் சகுந்தலா, அபிஞான சாகுந்தலம். அந்த அபிஞான சாகுந்தலம் 7 அங்கங்களை கொண்டவை. அந்த 7 அங்கங்களில் மிகச்சிறந்ததுன்னா 4வது அங்கம். அந்த 4வது அங்கமாக இருக்கக்கூடிய அந்த அங்கத்தில் மிகச்சிறந்தவைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 ஸ்லோகங்கள் மிக முக்கியமானவைகள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் சில விஷயங்களை விளக்கி சொல்கிறார். 4000 திவ்ய பிரபந்தங்களில் எது சிறந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது கோதாபிராட்டியினுடைய இந்த திருப்பாவை என்கின்ற பிரபந்தமானது மிகச்சிறந்தது. அதுலேயும் திருப்பாவையில் இந்த 15வது பாட்டு மிக உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதிலும் நானேதான் ஆயிடுக அப்படின்றது மிக சாலச்சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு பாசுரம். இந்த பாசுரத்திற்கு திருப்பாவையின் திருப்பாவை அப்படின்னே பேர். சுந்தரகாண்டத்தில் 68 சர்க்கங்களில் சுந்தரகாண்டத்துக்குள்ள சுந்தரகாண்டம் என்று 58வது சர்க்கம் மிக அழகாக சொல்லப்படும். ஹனுமான் எப்படி கிளம்பினேன், அங்கே என்னென்ன காரியங்களை பார்த்தேன், எப்படி திரும்பி வந்தேன் என்பதை மிக அழகாக விளக்கக்கூடியதான சர்க்கம். அதுபோல் இங்கேயும் இந்த விஷயமானது சொல்லப்படுகிறது. இப்போ வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு சொல்லும்பொழுது பக்த லட்சணமும் பாகவத லட்சணமும் மிக அழகாக சொல்லப்படுகிறது. பக்தி லட்சணம், பக்தி ஸ்வரூபம், பக்த லட்சணம் இல்லை, பக்தி ஸ்வரூபமும் பக்தனுடைய லட்சணமும் காட்டப்படுகிறது. ஒரு சிறந்த பாகவதன் எப்படி இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. பக்தி அப்படின்னா என்ன? தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமாக இருக்கக்கூடிய பக்தி என்று பாஷ்யகாரர் இதை தெரிவிக்கின்றார் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தில். தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம், அதே மாதிரி இந்த பக்தியை கொண்டு இடைவிடாமல்
செலுத்தக்கூடியதான இந்த பக்தியை கொண்டு எம்பெருமானின் திருவடிகளை பற்றிக்கொள்கிறேன் அப்படின்னு நாம் ஒவ்வொரு உபாசனம் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது பக்தி ஸ்வரூபம். தடேக பிரீத்திகாரிதமான கைங்கரிய ரூபம் அப்படின்னு கைங்கரியத்துக்கு சொல்லப்பட்டது. எம்பெருமான் திருவுள்ளத்திற்கு உகப்பாக இருக்கக்கூடிய அளவில் அவனுக்கு கைங்கரியத்தை செய்வது என்பது நம்முடைய பணி. யாரிடத்திலும் தவறு சொல்லக்கூடாது, யார் மீதும் தவறு இல்லை, யாரிடத்திலும் தவறுகளை கற்பிக்கக்கூடாது. அதுதான் பாகவத லட்சணம். பக்த லட்சணம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிறந்த பாகவதன் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது இந்த பாசுரத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸ்துவத்பிருத்திய பிருத்திய அப்படின்ற ஒரு ஸ்லோகம். அதே மாதிரி என்னை ஆட்படுத்தும் விமலன், அடியார் அடியார் தம்மடியார் அடியார், எஸ் சப்த பர்வ, இது மாதிரியான ஸ்லோகங்களின் மூலமாக பாகவத லட்சணத்தை இங்கு ஆண்டாள் நாச்சியார் காட்டுகின்றார். அதில் எல்லே இலங்கிலேயே அப்படின்னு சொல்லும்பொழுது ஸ்ரீமத் சாரத்தில் சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்தை சாதிக்கின்றார். வைஷ்ணவம் ஆராதனம் மிகச்சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. அது இந்த பாசுரத்தில் நாச்சியார் காட்டுறா, பகவத் ஆராதனத்தை காட்டிலும் பாகவத ஆராதனம் என்பது சிறந்தது. இதை நாச்சியார் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக காட்டுகிறாள். இந்த இடத்துல ஒரு கதையின் மூலமாக பெரியோர்கள் இதை நமக்கு உணர்த்துகிறார்கள். 10 ஏக்கர் நிலம், அந்த 10 ஏக்கர் நிலத்தில் பலவிதமான பயிர்களை ஒருவர் வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த 10 ஏக்கர் நிலத்தில் மாமரங்கள் நடப்படுகின்றன. மாமரங்கள் பழங்களை தராத காரணத்தினால அந்த எஜமானர் என்ன பண்ணுகிறார், திருமலையப்பன் சன்னதி, திருமலையப்பன் பெருமாளிடத்தில் இந்த மாதிரி மரங்கள் பழம் தராத காரணத்தினால 1000 மாம்பழங்களை நான் உன்னுடைய சன்னதியிலே சமர்ப்பிக்கின்றேன், இந்த மரமானது சீக்கிரம் காய் கொடுத்து அவைகள் பழமாக வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சில தினங்கள்லேயே மரம் நன்றாக காய்களை காய்க்க தொடங்கிவிட்டன. அப்போ தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக 1000 பழங்களை திருமலையப்பன் சன்னதிக்கு அனுப்பி வைத்தார். ஒருவர் இவர் செல்லவில்லை, ஒருவர் அந்த 1000 பழங்களையும் கொண்டு சென்றார். அப்போது வழியெங்கும் நடந்து செல்லும் பொழுது பசிக்கக்கூடிய சமயத்தில் அந்த 1000 பழங்களை சுவீகரித்து சென்றவர், எம்பெருமான் திருவடிவாரங்களிலே சமர்ப்பிப்பதாக சுவீகரித்து சென்றவர் மத்தியிலே எம்பெருமானிடத்திலே திருவுள்ளப்படுத்திவிட்டு, சுவாமின் எனக்கு பசி எடுக்கிறது ஆகையினால் அதை நான் சாப்பிடுகின்றேன் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் திருவுள்ளத்தில் பிரார்த்தித்து அவர் எம்பெருமானுக்காக கொண்டு போகக்கூடிய பழங்களிலே 2 சாப்பிட்டார். ஆனால் குமாஸ்தாவினிடத்தில் திருமலையப்பன் சன்னதிக்கு சென்று சமர்ப்பிக்கும் பொழுது 998 பழம்தான் இருந்தது. அப்போது அந்த 2 பழங்கள் கணக்கில் வரல, பில்லில் காட்டல. அப்போது பில்லில் 1000 பழங்கள் சமர்ப்பிப்பதாகத்தானே சொன்னேன் அப்படின்னு எஜமானன் கேட்குறான். இல்லை, எனக்கு பசியாக இருந்தது, ஆகையினால சென்ற வழியிலே நான் 2
பழங்களை சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பது என்பது பாகவதர்களுக்கு கஷ்டம் நேரும் பொழுது பாகவர்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதனால் நாம் எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய உகந்த கைங்கரியம் என்பதை எஜமானரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இவர் சில விஷயங்களை எடுத்து சொல்கிறார். நாம் பாகவதர்களிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது என்பதாக இந்த பாசுரத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம். பரதனும் மத்பாபமேவ அத்திர நிமித்தமாசீத் அப்படின்னு சொல்கிறான். பகவத் விஷயத்தில் நமக்கு உண்டான மாறான ஒரு எண்ணம், தீய எண்ணத்தை அழிப்பது என்பது பாகவதர்களுடைய வேலையாக இருக்குது. ராமனிடத்தில் சுமந்திரர் சில விஷயங்களை எடுத்து சொல்கிறார். என்னை காட்டுக்கு அழைச்சிண்டு போன்னு சொல்லாத, என்னை காட்டுக்கு நீங்கள் அழைத்து கொண்டு செல்லவில்லை அப்படின்னால் நான் குதிரைகளோடு இந்த அக்னியில் விழுந்துருவேன், நான் போர் பண்ண மாட்டேன். சுமந்திரர் சொல்கிறார், என்னையும் அழைத்து கொண்டு செல், நான் எங்கேயுமே போக மாட்டேன், மந்திரி பதவியிலையும் இருக்க மாட்டேன். அப்பொழுது பெருமாள் அவரை தேற்றுகிறார். அதே மாதிரி தான் நீங்கள் அர்ஜுனன் விஷயத்தில் பார்த்தாலும், நான் போர் புரிய மாட்டேன் என்று வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டான் அர்ஜுனன். அந்த கலக்கத்தை போக்கி எம்பெருமான் அவனை போர் புரிய வைத்தார் எம்பெருமான் கண்ணன். நமக்கு இருக்கக்கூடிய பகவத் எண்ண, பகவான் மீது இருக்கக்கூடியதான ஒரு மாறான கருத்தை மாற்றக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தால் சாட்சாத் எம்பெருமானே நமக்கு நம்மை மாற்றி திருத்தி பணிகொள்வான். இது இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது. பகவன்னு பக்திமபி பிரயச்சமே துவத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே, உன்னுடைய திருவடியை மறந்துவிட்டு நான் எங்கு போவேன், என்னால் மறக்கவே முடியாதே. அவிஸ்மிருதி ஸ்துவச்சரணாரவிந்தேன்னு முகுந்த மாலையில் கூட சொல்கிறார். இந்த மாதிரியான பிரமாணங்களின் மூலமாக சிறந்த பக்தனானவன் எம்பெருமான் திருவடிவாரங்களிலே பக்தி செய்ய வேண்டும் அப்படின்னால் தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமான ஒரு பக்தியானது இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. இடைவெளி இல்லாத ஒரு பக்தியை நாம் செய்ய வேண்டும் என்பதாக வேத பிரமாணங்களின் மூலமாக ஸ்ரீபாஷ்யத்திலே ஸ்ரீபாஷ்யக்காரர் சாதிக்கின்றார் என்பதை தெரிவித்துவிட்டு இதோடு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுகிறேன். நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.